ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எம்பி கேம்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து மைன்கிராஃப்டில் ஒரு எஸ்எம்பி தான் கேட்டாலும், இந்த எஸ்எம்பி பேர் வந்து தமிழ் பூமி. ஸோ இந்த வீடியோட இதுதான் ஃபஸ்ட் பார்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய சீரீஸ்லாம் போட்டிருப்போம், ஸோ அதெல்லாம் போய் பார்க்கலாம், போய் பார்த்துருந்துருங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க கைஸ். இந்த வீடியோக்கு ஒரு 5 லைக்ஸ் வந்துச்சுன்னா இந்த எஸ்எம்பியில் ட்ரீஸ் நடுவேன். ஸோ நீங்கள் எத்தனை லைக் கொடுக்குறீங்களோ அத்தனை ட்ரீ நடுவேன். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ கைஸ், உள்ளே வந்தோடனே இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பானு. ஸோ இந்த இடத்துல வந்து உட்கார முடியும்னு பார்த்தேன், என்னால் உட்கார முடியல. அப்படியே வெளியில் வந்துட்டேன் கைஸ். வெளியில் வந்தோடனே என்ன பண்ணுறது தெரியாமல் இந்த இடத்துல டெஸ்ட்டில் இருந்துச்சு, அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் தான் கைஸ் எனக்கு இந்த இதெல்லாம் கிடச்சிச்சு. 4 சாப்ளிங்கு, அப்புறம் ஒரு லாகு, அப்புறம் 2 குச்சி. வேறு எதுவும் இல்லை கைஸ். எல்லாம் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கடைசியாக வந்தோம்னு நினைக்கிறேன். கடைசியாக அதுக்கு முன்னாடி எத்தரில் கேஸ் எப்பயோ வந்திருக்கோம். ஸோ வந்தோடனே எங்கெல்லாம் பார்த்துட்ருந்தேன். அப்புறம் இந்த இடத்துல குவாடினேட்ஸ்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. எழுதி வச்சுட்டு அதை பார்த்து நம்ம போயிருக்கலாம் கேஸ். எனக்கு மெயின் அக்கேஷியா தான் தேவை. ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி கேட்டாங்க என்ன பயம் வேணும்ட்டு. நான் எனக்கு அக்கேஷியா வேணும் தான் சொன்னேன். ஸோ அதனால் அக்கேஷியா பயம் கூட குவாடினேட்ஸ் இருந்துச்சு. ஸோ என் கூட ஒரு 2 பேர் ஆடிட்டுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதுக்கப்புறம் வருவாங்க கேஸ். இன்னும் நைட்டு தான் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இவர் வந்து வைடி தமிழன் கேமிங் நினைக்கிறேன். ஆமாம் கேஸ், வைடி தமிழன் கேமிங் ப்ரோ இவர். ஸோ இன்னொரு ப்ரோ இருப்பார், அவர் வந்து தனுஷ் ப்ளே அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு. தனுஷ் ப்ளே, அந்த சேனல். ஸோ 2 பேர் சேனல் நீங்கள் கீழே தரேன், போய் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு அப்படின்னு அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஃபஸ்ட் பார்ட் போட்டுட்ருப்பாங்க. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் பார்ட்டை எடுத்துகிட்ருக்கேன். இவங்க வீடு கட்டி முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். வைடி ப்ரோ வந்து வீடு கட்டி முடிச்சிட்டாரு. அடுத்தபடியாக இங்கே உட்டெல்லாம் மைன் பண்ணிகிட்டு இருந்தேங்க. வேறு ஒன்றும் இல்லை, நைட் ஆகிடுச்சு, தூங்கணும், வேறு வழி இல்லை. அதனால் உள்ளெல்லாம் மைன் பண்ணிகிட்டு இருந்தேன். உள்ளு இந்த இடத்து பார்த்து அங்கேருந்து பார்த்தப்பே கண்டுபிடிச்சிட்டேன் உள்ளு இருக்குன்ட்டு. வந்து இந்த இடத்துல பெட்டு செஸ்ட்டு எதனால் இருக்குமான்னு பார்த்தா எதுவும் இல்லை கைஸ். வந்ததே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது, இங்கே உள்ள மட்டும் மைன் பண்ணிவிட்டு அப்படியே காமிட்டேன். சில வேலை கைஸ் யாராவதுக்குள்ளே தூங்கி எழுந்திரிச்சாங்க. ஸோ அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. வெற்றிகரமாக உள்ளெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. சரி, இந்த 3 உள்ளே எது கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 உள்ளே வெட்டிட்டாங்க. ஸோ பெயின் ரீசனாக ஒரு உள்ளே போய் மேலே மாட்டிக்கிச்சு. அப்படி கலெக்ட் பண்ணலான்னு போகும்போது தான் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் டவர் அப்படின்னு இருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் திரும்ப இது பண்ணங்க. திரும்ப வந்து இந்த இடத்துல இருக்க உள்ளெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் மக்களே. வேறு ஒன்றுமே பண்ணல. ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாகவே சுற்றிட்டு சர்வே பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தது தான் வேலை. ஸோ லேக் வேறு எக்கச்சக்கமாகச்சு. ஸோ அந்த லேக்லாம் இது கண்டுக்காமல் அப்படியே போயிட்டே இருந்தேன். போர் வரல. இந்த இடத்துல டார்ச்சை தான் இருந்துச்சு. டார்ச்செல்லாம் சத்தியமாக நமக்கு தேவை, அதனால எடுத்துட்டேன் டார்ச்செல்லாம். வெற்றிகரமாக இங்கே 2 டார்ச் இருந்துச்சா, சரி இந்த டார்ச்சையும் எடுத்துப்போம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேன் கைஸ். ஸோ இந்த எஸ்எம்பியில் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்க்கணும்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கைஸ். அப்புறம் தான் நிறைய எபிசோட் போடுவேன். அப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், லைக் போடுறாங்க, அவங்களுக்காக வீடியோ போடணும் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த இடத்துல இவர் வந்து நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன், அதுப்பா இது கிராஃபிங் டேபிள் செய்யலான்ட்டு. அதுக்குள்ளே என் மண்டை மேலே ஏறி உட்காந்து டப்பு டப்புன்னு மண்டையில் நாள் தட்டி சாப்பிடுச்சார் கைஸ். டக்கு டக்கு, அதுவும் 5 செகண்ட் இல்லை, மண்டை மேலே ஏறி உட்காந்துட்டு மண்டை மேலே நின்று சாப்பிடுச்சிட்டாரு. ஸோ அப்புறம் அது டிஸ்கனெக்ட் ஆகி போச்சு கைஸ். அதுக்கப்புறமா ஒன்றும் அவ்வளோ பெருசாக நடக்கலை. ஸோ திரும்ப வந்தேன், திரும்ப ரீஸ் பண்ணிக்கிடுச்சு. ரீஸ் பண்ணிவிட்டு இப்படியே திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ நம்ம லூட்டெல்லாம் அவர்கிட்டே இருக்குது. ஸோ அவரே கூப்பிட்டாரு, கூப்பிட்டு கொடுப்பாரு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து டார்ச் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தார். ஸோ அது எந்த டார்ச்சுன்னு தெரில. திரும்பவும் யாரும் அடிக்கிறாங்கப்பா. ஸோ கைஸ், அப்புறமா அவரே கூப்பிட்டு இருந்தாங்க ப்ரோ உங்கள் இதெல்லாம்னு கொடுத்தாரு. பார்த்தா பெரியலாம் கூட கொடுத்துருந்தாரு. பெரியலாம் நம்ம இதில் பூவும் கொடுத்துருந்தாரு, பூவும் இதில் உள்ளு. நம்ம 3 ஒயிட் உள் தான் வச்சுருந்தோம், 5 ஒயிட் உள் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 2 ஒயிட் உள் கொடுக்கலான்றதுக்குள்ளே ஆள் காணாமல் போயிட்டாரு. சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் கைஸ். ஸோ அப்புறம் இந்த சைடு வந்தேன், உட் எதனா மைன் பண்ணலாமான்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் மைண்ட் பண்ணிவிடுவோம், என்னத்துக்கு தேவைப்படுங்க ஃபுட்டெல்லாம். ஸோ ஆனால் நிறைய லேக் கிடைக்கும். எப்படின்னா நிறைய லேக் கிடைக்கும். நான் டிஸ்கார்டில் பேசிவிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மைன்கிராஃப்ட் ஆடிட்டு இருந்தேன். 3 ஒரே நேரத்தில் பண்ணனால சார்ஜும் அதிகமாக இழுக்கும். ஸோ சார்ஜ் வேறு கம்மியாக தான் இருந்துச்சேன். அப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் கிராஃப்டிங் டேபிள் போட்டு கிளிக் பண்ண வரவே மாட்டேன். அப்புறம் கொஞ்ச நாளாக யாரோ பக்கத்தில் தண்ணி ஊற்றி விட்டாங்க. ஸோ யாருன்னு பார்த்தா நம்ம வைடி ஜி ப்ரோ தான் தண்ணி ஊற்றிட்டு இருந்தாரு. ஸோ அவர் தண்ணி எடுத்துட்டாரு, பட் இருந்தாலும் தண்ணி எடுக்காத மாதிரி கட்டதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா வைஃபை இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தால்தான்.
ஸோ கரெக்டாக நெட்டு அப்புறம் இந்த லேகு பார்த்தீங்களா, தலைமாதிரி ஏறி உட்காந்துட்டு இருக்கேன். இதில் எப்படி ஏறி உட்காந்தானு கூட தெரியாது. இந்த இடத்துல ரெண்டு வந்துருச்சு. ஸோ அது வந்து ஒன்று பக்கு தான் கைஸ், அது கிசர் எம்ஜி போட்டாலே அந்த மாதிரி தான் ரெண்டு அக்கௌண்ட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. பாருங்கள் இப்போ நான் ஒரு தலைமையில் ஏறி உட்காந்துட்டு இருந்திருக்கேன் இத்தனை நேரம். ஸோ இது நெட்டு ப்ராப்ளம், இது நெட்டு ப்ராப்ளம். ஸோ வெற்றிகரமாக ரெண்டாவது தடவையும் செத்துட்டேன். ஸோ அதுவும் அவர் கையால் தான் கை செத்துட்டேன். ஸோ ரெண்டு தடவையும் ஒரே கை செத்துட்டேன். ஸோ திரும்பவும் போய் இந்த இடத்துல இருக்க லூட்டெல்லாம் பொறுக்கணும். இது அப்படியே கிளிச்சு கேசிது. கிசர் எம்சி போட்டால் இந்த மாதிரி நடக்கும், அப்புறம் வியா பேக்வேர்டு இதெல்லாம் போட்டாலே இந்த மாதிரி தான் கேஸ் நடக்கும். ஸோ திரும்ப வந்துவிட்டு திரும்ப அங்கேயே போயிடுவேன். இதுதான் கேஸ் செத்து செத்து பிழைக்கிறதுக்கு கஷ்டம் கேஸ். ஸோ இதே நீங்கள் ட்ரிப் ஸ்டோன் கேவெல்லாம் போயிட்டீங்கன்னா தரமாக இல்லாக்கும் கேஸ். ஸோ இந்த இடத்துல உள்ளெல்லாம் இருந்துச்சு, உள்ளெல்லாம் பொறுக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க, சைன் போர்டெலாம். ஸோ அதுதான் அந்த சைன் போர்டை பார்த்து தான் நம்ம பயாமுக்கு போனோம். ஸோ இந்த கேமில் மொத்தம் 7 பேர், அப்புறமா 7 பயம் கொடுத்துருவாங்க. அந்த பயம்லாம் நம்ம சர்வே பண்ணுங்க கைஸ், அவ்வளோதான். ரத்த பூமியை பார்த்து இருந்தீங்கன்னா எப்படி தான் இருந்திருக்குமா? ஆமாம் கைஸ், ரத்த பூமி நான் பார்த்ததில்லை. ஸோ ரத்த பூமியிலேருந்து ஒரு ஒருத்தர் பார்த்துருக்கேன், ஆனால் ரத்த பூமி பார்த்ததில்லை. ஸோ விசார்டு பார்த்துருக்கேன், அதுக்கப்புறமா பால் சாப்பு பார்ப்பேன். மற்றபடி வேறு யாரையும் அவ்வளோ தெரியாது கைஸ். ரத்த பூமி எத்தனை 3 சீசன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் உருட்டு உலகம் ஒரு எபிசோடு ஆகாமல் எல்லா எபிசோடும் பார்த்துருக்கேன் கைஸ், அது என்னன்னு தெரில. அதுக்கப்புறமா பிக்காச் செஞ்சுக்கிட்டேன். ஸோ பிக்காச் செஞ்சுட்டு மெயின் வழியாக ஃபஸ்ட்டு போயிட்டு ஸ்டோன் மைன் பண்ணுங்க கைஸ். ஃபஸ்ட்டு ஒரு புத்தமதியாக ஸ்டோன் மைன் பண்ணுறோம். ஸோ அது எங்கேருந்து மைன் பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த இடத்துல கிரீப்பர் வச்சுருந்தா இங்கே மைன் பண்ணலாமான்னு பார்த்தேன். அப்புறமா இவர் வந்து எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன் கைஸ், இவர் போயிட்டு அந்த இவனை அடிச்சுட்டு வந்திருப்பார். ஸோ இந்த இடத்துல நான் பார்க்கவே முடியாத ஒன்று இருந்துச்சு. ஸோ எப்படா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் கீழே பார்த்துட்டு இருந்தேன், கொஞ்சம் மேலே பார் தம்பி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா மேன்ஷன் இருந்துச்சு. ஸோ இவர் இங்கே எது கூப்பிட்டு வந்திருந்தாருன்னா, அவர் வந்து பிளேஜருக்குள்ளே சண்டை போட்டு எத்தனை ஆரோ இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தார். அப்புறம் என் கண்ணுக்கு ஆரோவே தெரியல. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறது, ஸ்டோன் போய் கேட்ச் எடுத்துகிட்டு வந்தேன். ஸ்டோனை மைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ பக்கத்தில் இருந்த ஒரு வீடை மைன் பண்ணிட்டேன். வில்லேஜர் வீட்டில் மைன் பண்ணிகிட்ருக்கோம். வில்லேஜர் வீட்டில் என்ன மைன் பண்ணுறோன்னா, வில்லேஜர் வீட்டையே உடைக்கிறோம். ஸோ என்னோடய கோலையே தான். ஸோ வில்லேஜர் வீட்டை உடைச்சாச்சு. ஸோ இப்போ நான் வந்து அக்கேஷியா பயம் தேடி போகணுங்க. ஸோ ஃபஸ்ட் இங்கே உள்ள ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். கேஸ் இப்படி வெற்றிகரமாக அந்த வீடை காலி பண்ணியாச்சு, வில்லேஜர் வீடை காலி பண்ணியாச்சு. வில்லேஜர்லாம் அவங்க காலி பண்ணிட்டாங்க, இங்கே இருக்க வில்லேஜர் வீடெல்லாம் காலி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு ஆட்ஸு பிக்காட்ஸ்லாம் செஞ்சுப்போம். ஸோ இன்னும் லேக் அடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் ஆடி போடுறதுனால மறக்காமல் இதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் வெற்றிகரமாக எப்படியோ கஷ்டப்பட்டு பிக்காச்சு ஆட்ஸு எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ இங்கே இருக்க இந்த கிராஃபிங் டேபிளை தூக்கிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கப்புறமா இப்போ எங்கடா போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வேலை இருக்கு கேஸ், அந்த வேலைக்காக கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கேன். இவர் எல்லா இடத்துலையும் தண்ணி ஊற்றிட்டு இருந்தார், எதுக்குன்னு பார்த்தா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு கேஸ். சரி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன் நான். இந்த இடத்துல இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இவர் ரெண்டு பிளாக் வச்சுட்டே பண்ணியிருக்கலாம், பட் இவர் 4 பிளாக் வச்சு போனார். சரி அப்போ எனக்கு தெரியல, இவர் இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காருன்ட்டு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்டார் கைஸ், ஸோ இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ்க்கு. ஸோ நானும் சொன்னேன், ஸோ டிஸ்கார்டில் ஏதோ பிரச்சனை இருந்தாலும் டிஸ்கார்டில் டிஸ்கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் கைஸ். ஸோ டிஸ்கனெக்ட் ஆகிட்டு திரும்ப ஜாயின் பண்ணேன் டிஸ்கார்டில். டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிட்டு திரும்ப இங்கே வந்தால் இங்கே வந்து அக்கௌண்ட் மாறிடுச்சு கைஸ். ஸோ இந்த இதில் இருக்க பக்கே அதுதான் மெயின். ஸோ அந்த பக்கு கிசர் எம்சியில். ஸோ திரும்ப வெளில வந்துட்டு திரும்ப ஃபஸ்ட்லேயும் ஜாயின் பண்ணோம். ஸோ இதுவே இவ்வளோ நேரம் எழுதிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் மெயின் ஜேர்னியே இருக்குது. ஸோ நம்ம அக்கேஷை பயம் தேடி போகணும். இந்த இடத்துக்கு வந்தோம்னா பெட்டு இந்த இதில் தான் இருந்துச்சு. ஸோ ரெண்டு அக்கௌண்ட் இருக்கனால மாறி மாறி கனெக்ட் ஆகுது. ஸோ அது வேறு பிரச்சனையும் இல்லை, பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக நம்ம வந்து வீடு பேஸ் தான் கட்டணும். ஸோ அந்த பேஸுக்காக இப்போது நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ அந்த இடம் தேடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. சரி அந்த வேலையை முடிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிகிட்ருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த உட்கார முடி தான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா உட்கார முடியல கைஸ். சரி நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அப்புறம் அந்த சைடு போர்டெலாம் வச்சுருக்காங்கல்ல, ஸோ அப்பயே சொன்னேன் அவங்கக்கிட்ட. ஸோ இதில் தான் அந்த கோஆர்டினேட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து சவானா பயம், அதாவது அக்கேஷியா பயம் தான் கைஸ் போகிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த கோடு வச்சுருக்காங்க, கோஆர்டினேட்ஸ். கைஸ் இப்படியோ ஏதோ ஒன்று பண்ணி பண்ணி நம்ம இப்போதைக்கு ஒரு நல்ல இடமா தேடி போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸை பார்த்துட்டேன், பார்த்துட்டு சுற்றிட்டு இருந்தேன். இந்த சைடு போகணுமா, இந்த சைடு போகணுமா, அப்புறம் இந்த சைடு போகக்கூடாது, இந்த சைடு தான் போகணுன்ட்டு இந்த சைடு வந்தேன்.
ஸோ அந்த சைடு வந்து ஒரு ஸ்னோ பயம்னு நினைக்கிறேன். ஸ்னோ பயம் மாதிரி இல்லை, சின்னது தான் அது. ஸோ போகிற வழியில் நிறைய பயம் இருக்கு கைஸ், வாங்க எல்லாம் ஒன்றா சுற்றி காட்டுறேன். ஸோ மேங்க்ரூவ் மட்டும் பார்க்கல, செடி பார்த்தேன், இன்னும் நிறைய பார்த்தேன். ஸோ போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ இப்போ நம்ம ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ ஒரு இடத்துல நிற்கவே கூடாது. ஸோ இங்கே தான் நம்ம உடச்ச வீடு கூட இருக்கும். ஸோ அடுத்தபடியாக காட்டுக்குள்ளெல்லாம் பூந்து தூந்து தான் போகணும் இப்போதைக்கு நம்ம. ஸோ இங்கேருந்து பொறுமையாக குச்சி குச்சி அப்படியே என்ஜாய்ட் வந்தேன். இந்த இடத்துக்கு வந்தால் மேன்ஷன் இருந்துச்சு, ஜங்குள் வீடு இருந்துச்சு, அதுக்கப்புறமா பிரிட்ஜ் இருந்துச்சு, ஓக் இருந்துச்சு, ஸோ மஷ்ரூம் இருந்துச்சு, ஸோ எல்லா உட்டும் இருந்துச்சு, எல்லா உட்டையும் பார்த்துட்டு போனேன். ஸோ இந்த ஜங்குள்து மட்டும் நம்ம சாப்பிட்டிங் எடுக்கணும். ஸோ ஜங்குள்து மட்டும் எடுத்துப்போம். ஸோ அதுக்கப்புறமா போகிற வழியிலே நம்மளோட வைடிஜி ப்ரோ சொன்னார், வைடிஜி ப்ரோ சொன்னார் அவருக்கு வந்து இது சாப்ளிங் வேணும்ன்ட்டு, அக்கேஷியா சாப்ளிங். ஸோ நைட்டு ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அந்த மீட்டிங்க்கு எடுத்துகிட்டு வந்துடு ப்ரோ, நாங்கள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் திரும்ப அப்படியே வந்துட்டு ஓடு ஓடு என்று ஓடிக்கொண்டிருந்தேன். போகிற வழி ஃபுல்லாக ஜங்குள் தான் இந்த சைடு. ஸோ இங்கேயே ஜங்குள் சாப்ளிங், ஜங்குள் ஓக்கலாக கட் பண்ணிவிட்டு ஓக்கலாக இருந்துச்சு, அதையும் வெட்டிக்கலான்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஆட் இருந்துச்சு, அவங்களாம் போட்டு தள்ளிட்டேன். ஒரே ஒருத்தன் கையில் மாட்டா, அவனை போட்டு தள்ளுறேன்னு ஒருத்தர் இருந்தான், பட் அவனை பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு போட் செய்யணும் கைஸ், போட் செஞ்சு ஒன்று எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவோம். ஸோ அடுத்தபடியாக நம்மளோட ஜங்குளை முடித்தோடனே, ஜங்குள் தான் நினைக்கிறேன், ஜங்குள் முடித்தோடனே பிரிட்ஜ் வந்துடுச்சு. ஸோ பிரிட்ஜு ஃபாரஸ்ட்லேயும் கடந்து போகலாம். ஸோ அடுத்த பயமாக பிரிட்ஜும் ஓக்கும் கலந்த பயம் இருக்குது. ஸோ அது முடித்தோடனே டைரெக்டாக ஃபுல்லாக ஓக் பயம்தான். ஸோ இங்கேயே ஸ்டே பண்ணலாமான்னு பார்த்தேன், பட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தால் இந்த இடத்துல பிளெயின்ஸ் இருந்துச்சு, என்ன இது கலந்து கலந்து வருது அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஜங்குள், பிரிட்ஜு, ஓக்கு மொத்தம் மூணு பயம், இது பிளெயின் நாலாவது பயமாச்சா. ஸோ இது வரைக்கும் மொத்தம் நாலு பயம் பார்த்தாச்சு கைஸ், இன்னும் இருக்குது, இன்னும் முடியல. ஸோ அதுக்கடுத்தபடியாக நேராக வந்துகிட்டே இருந்தேன் இந்த இடத்துல செடி பயம், இது மொத்தம் அஞ்சாவது பயம் கைஸ். ஸோ இது வரைக்கும் அஞ்சு பயம் பார்த்துட்டேன். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சாப்ளிங் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டை நட்டு வச்சுப்போம். ஸோ நான் சொன்னதில்ல, நீங்கள் லைக் கொடுக்க கொடுக்க நான் ட்ரீ நட்டு வைப்பேன். அது எந்த ட்ரீயாக வேணால் இருக்கலாம், எந்த ட்ரீயாக வேணால் இருக்கலாம். ஸோ அக்கேஷியை ஃபுல்லாக க்ளியர் பண்ணிட்டு அக்கேஷியை ஃபுல்லாக ட்ரீ தான் கேஸ் நடப்போம். ட்ரீ நட்டுட்டு அக்கேஷியா ட்ரீ, இந்த மாதிரி நிறைய ட்ரீ நடுவோம். செடி பயம் நம்ம ஒரு அழகாக ஒரு எஸ்எம்பியில் நம்ம கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல சாப்ளிங்லாம் இருந்துச்சு. ஸோ ஒரு சாப்ளிங்லாம் உடச்சி உடச்சி எடுக்கிறதுக்கு அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு சாப்ளிங் தான் போதும்னு நினச்சேன், ஒரே ஒரு சாப்ளிங் மட்டும் கிடச்சிச்சு, அப்படியே எடுத்துகிட்டு ஓடிட்டேன். ஆனால் இந்த இடத்துல பார்க்கல, அந்த இடத்துல மொத்தம் மூணு சாப்ளிங் கிடச்சிருக்கு, நான் ஒன்று தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். ஸோ அடுத்தபடியாக நேராக போயிட்டே இருந்தேன், திரும்பவும் ஏதோ பிளெயின்ஸ் மாதிரி வந்துச்சு, திரும்பவும் பிளெயின்ஸா அப்படின்ட்டு போயிட்டே இருந்தேன். ஒன்றும் அவ்வளோ பெருசாக கிடைக்கல கைஸ். ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னு இன்னொரு பயம் கிடச்சிச்சு. என்ன பயம்னு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பயம் வெள்ளையாக இருக்கும் கைஸ், இதுதான் க்ளூ, அந்த பயம் வெள்ளையாக இருக்கும். ஸோ அது என்ன பயம் கரெக்டாக கண்டுபிடிங்க. ஸோ செடி பயம் பார்த்துட்டோம், செடி பயம் வந்து பிங்க்கு, வெள்ளையாக இருக்க பயம் என்ன பயம் அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு சில ஆடுங்களாக இருந்துச்சு, ஃபுட்டுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்ருந்தேன். எவனும் சரியாக மாட்டவே இல்லை, போங்கடாடி நீங்கள் மாட்டலைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆடு மட்டும் துரத்திட்டு போய் அடிச்சேன். அவன் கொஞ்சம் உள்ளு கூட்டு தான், அதையும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தேன். திரும்ப இந்த இடத்துல பிளெயின்ஸும் இருந்துச்சு, இதுதான் கைஸ் இன்னொரு பயம். ஸோ ஸ்னோ பயம் இங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே போலார் வேர் இருக்கான் தெரியுதா? போலார் வேர் கோட்டு இருக்காங்க கைஸ். ஸோ அந்த கோட்டை பார்த்து அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து இதுதான் அக்கேஷிய பயம் நினச்சா இல்லை கைஸ். இங்கே வெறும் நாலு ட்ரீ தான் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் சிக்கன்லாம் இருந்துச்சு. ஸோ சிக்கனை எல்லாம் போட்டுத்தரலான்னு பார்த்தா டைம் இல்லை கைஸ் இப்போதைக்கு அதுக்கெலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல போட்டை போட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தேன். இந்த இடத்துல கொஞ்சம் கோல்லாம் இருந்துச்சு. ஸோ கோல் மைன் பண்ணிப்போம், நம்மளோட ஃபஸ்ட்டு ஓர் இப்போ தான் கைஸ் மைன் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் எந்த ஓய் மைன் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோன் மைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல கோல் இருந்துச்சு, கோல் மட்டும் தான் இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. ஸோ வேறு எதுவும் கிடைக்கும்னு பார்த்தேன், வேறு எதுவும் கிடைக்கல அவ்வளோவா. ஸோ எப்படியே கோல்லாம் மைன் பண்ணிவிட்டு திரும்ப போட் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து நானும் நம்ம வைடிஜி ப்ரோ மட்டும்தான் ஆடிட்டுருக்கோம், வேறு யாரும் இல்லை. ஸோ ஸ்னோ பாய் முடிஞ்சோன்னா திரும்ப நேராக வந்தால் திரும்ப இந்த இடத்துல ஓக் இருந்துச்சு. ஸோ தேவையில்லாத இதுலாம் வேஸ்ட்டு தான் கைஸ், இப்போதைக்கு எனக்கு தேவைப்படாது. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த இடத்தையே மாசாக்குறோம், ஆனால் போயிட்டு வர தான் கைஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ திரும்ப இந்த இடத்துக்கு வந்தேன், வந்துட்டு போட்டெல்லாம் காலி பண்ணிட்டு இப்போ நேராக போக வேண்டிய ஒரே வேலை தான் கைஸ். மேலே ஏறணும், இப்போ மேலே ஏறி போனால் அகேஷா பையன் தெரியும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம்.
மேலே ஏறத்துல நாப்பட்ட பாடு இருக்கே. ஸோ எப்படியோ வெற்றிகரமாக மேலே வந்தேன். மேலே வந்து பார்த்தா நம்மளோட ஃபைனலி அகேஷியா வாஸ் கெயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக வந்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இந்த அகேஷியா பயமில் பிடிச்சதே எனக்கும் இந்த அகேஷியாவுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனே இருக்குது கீஸ். ஸோ ஃபஸ்ட்டு சீசன் நம்ம ஊர் எஸ்எம்பி பார்த்தீங்கன்னா அகேஷியா பயமில் தான் என்னையே எதிர்பாராமல் வந்துச்சு. ஸோ செகண்ட் சீசன் எப்படின்னு தெரில, தேர்ட் சீசன் எப்படின்னு தெரில. அப்புறமா இப்போ ஏதோ அந்த காஷ்மீர் அது மறந்துடுங்க, அது அதுலேயும் அகேஷியா பயம் தான் வச்சுருந்தேன். ஸோ நிறைய இதில் அகேஷியா பயம் தான் வச்சுட்ருக்கேன். ஸோ இந்த அகேஷியா பயம் நானே கேட்டு வாங்கினேன், அந்த அகேஷியா பயம்லாம் அதுவாக வந்தது. ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த அகேஷியா பயம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அகேஷியா பயம் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ நான் நினச்ச மாதிரி இந்த அகேஷியா பயம் நிறைய இருந்துச்சு. மெயினாக அடிக்கடி பில்லேஜர்லாம் ஸ்மான் ஆகிறாங்க, அவங்க இங்கே எங்கே எதுக்கு ஸ்மான் ஆகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஷீப் இருந்துச்சு, லாமா இருந்துச்சு, மெயினாக இந்த இடத்துல வேண்ட்ரிங் டெண்டர் அடிக்கடி ஸ்பானமாக உல்ஃப் இருந்துச்சு. ஸோ நிறைய இருந்துச்சு கேஸ். ஸோ எனக்கு இந்த அகேஷியா பயம் பேசிக்கலி ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நான் பேஸ் கட்டலான்னு இருக்கேன், பார்க்கலாம் கேஸ். இந்த இடத்துல கட்டிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அடித்தளம் போட்டு வச்சுடுவோம். ஸோ நான் பேஸ் கட்டுறதை காட்ட மாட்டேன், ரொம்ப சின்னது கேஸ். ஸோ இது வரைக்கும் நான் எல்லா சீசன்லேயுமே ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஒரு பெரிய பேஸாக கட்டிடுவேன். ஸோ அதனால எனக்கு அது அதிக டைம் ஆகிடும். ஸோ நான் இந்த வாட்டி சின்னதாக கட்டிட்டு போக போக வேணால் பெருசாக கட்டிக்கலாம் கேஸ். ஸோ சின்னதாக ஒரு வில்லேஜர் ஹவுஸ் மாதிரி, அவ்வளோதான் கேஸ். வில்லேஜர் ஹவுஸ் மாதிரி கட்டுவோம், அவ்வளோதான். ஸோ ரொம்ப பெருசாக கட்டினா வேஸ்ட்டு, சின்னதாக கட்டினா வேஸ்ட்டு கேஸ். ஒரு ரெண்டு மூணு செஸ்ட்டு இல்லை கேஸ் பேரல் வச்சுடுவோம். ஸோ செஸ்ட்டெல்லாம் வச்சா சத்தியமாக வேலைக்கு ஆகாது. ஸோ செஸ்ட்டெல்லாம் வச்சா நிறைய இடம் பிடிக்கும். ஸோ நான் இப்போதைக்கு கொஞ்சம் ப்ரோவாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் பேரல்லே எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்ல, ஸோ செரி சாப்பிங். ஸோ அதெல்லாம் நட்டு வச்சுட்டு இருந்தேன். செரி சாப்பிளிங் மூணு இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்னல, ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தேன், மூணு ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்புறம் பெட்டு வச்சு ரீஸ்பாயின் பாயிண்ட் செட் பண்ணிக்கிட்டேன், தூங்கலாம் ட்ரை பண்ணேன், தூங்க முடியல. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது, சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன், ஒன்றும் தெரியல. அப்புறமா விசி டிஸ்கனெக்ட் பண்ணேன் கேஸ். என்னாவோ தெரியல, டிஸ்கனில் பக்கு அது. நம்ம வீடியோ ஆன் பண்ணிட்டா பேசுறது கேட்காது, பக்காக இல்லை வேறு இருந்தாலும் தெரில கேஸ். விசி ஆன் பண்ணிட்டு வீடியோ ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டா கொஞ்ச நேரம் வரைக்கும் கேட்கும், அதுக்கப்புறம் கேட்க மாட்டேங்குது. ஸோ இது எனக்கு ரொம்ப நாளாகவே வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா திரும்ப கிராஃப்டிங் டேபிள் போட்டு நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் இங்கேயே செஞ்சுக்கலாம் மக்களை. ஸோ வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ இது எடுத்துகிட்டு இருக்கும்போதே வீடியோ ஸ்டோரேஜ் லைவ் வீடியோ ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சிறு வகை கேஸ் ஆகுது இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்து நன்றி. உங்கள் அடுத்த உள்ள பார்க்குறேன், அது வரைக்கும் வந்துட்டு தென் டாட்டா பைப் எபிசோட். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பழசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு ரெட் கலர் ஆர்ட் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். நீங்கள் மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்க ஒரு ஒரு லைக்கும் நான் வந்து ட்ரீ நடுவேன் கைஸ். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக ஒரு ஒரு பயமுக்கும் ஒரு ஒரு இடத்த செப்பரேட் பண்ணி அந்த இடத்துல ட்ரீ நடுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல அவங்க ஸ்பான் ஆகிட்டாங்க வில்லேஜர். ஸோ கைஸ் பை.